வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் கவிதை அப்படிங்கிறது ஏன் முக்கியமான கலை வடிவம், அதை ஏன் நாம் வாசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேசப்படுறோம். சிறு வயது முதல் குடும்ப அமைப்பாலும் நாம் வாழும் சமூகத்தாலும் நமது விழுமியங்கள் கட்டமைக்கப்படுகின்றன அல்லது சில நேரங்களில் திணிக்கப்படுகின்றன. அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது துரதிர்ஷ்டவசமாகவோ நம்மில் சிலர் நவீன இலக்கியத்தின் பால் ஈர்க்கப்படுகிறோம். அவர்களில் பெரும்பாலானோர் உரைநடை வடிவத்தையே தேர்ந்தெடுக்கின்றனர், குறிப்பாக நாவல் வடிவத்தை இந்த நூற்றாண்டில் தேர்ந்தெடுக்கின்றனர். உலகில் உள்ள தலைசிறந்த நாவல்கள் தமிழில் கிடைப்பதும் மேலும் ஒரு காரணம். தமிழிலும் மிக நல்ல நாவல்கள் உருவாகி வருவது மகிழ்ச்சி அளிக்கும் ஓர் விடயம். மாறாக கவிதைகள் குறைவாகவே வாசிக்கப்படுகின்றன. அதற்கான காரணங்கள் பல உள்ளன. முதலில் கவிதை புரியவில்லை என்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு. நமக்கு இயல்பிலேயே பள்ளியின் மூலமும் உரைநடைக்கான அறிமுகம் கிடைக்கிறது. செய்யுள்கள் மனப்பாட பகுதியாகத்தான் உள்ளது. எனவே அதை மனனம் செய்வது தேர்வில் வாந்தி எடுப்பதற்கே பயன்படுத்துகிறோம். கவிதை வாசிப்பு என்பது பொதுவாகவே குறைவு என்பதால் அதற்கான அறிமுகம் புதிய வாசகர்களுக்கு குறைவாகவே உள்ளது. தகவல் தொடர்பு பெருகிவிட்ட இக்காலத்தில் நமக்கு கவிதையை வந்தடைய இணையதளங்கள் மட்டுமல்லாமல் கவிதை குறித்தான கட்டுரைகள் இணையத்திலும் அச்சு ஊடகம் மூலமாகவும் நம்மை அடைய காத்திருக்கின்றன. இருந்தும் அதை பயன்படுத்தி கொள்பவர்கள் மிகச்சிலரே. கவிதையின் பயனை உணர்ந்த சிலரே இந்த வசதிகளை பயன்படுத்தி கொள்கின்றனர். சரி, விஷயத்துக்கு வருவோம். கவிதையின் பயன்தான் என்ன? நமது வாழ்வு எல்லா நேரங்களிலும் கொண்டாட்டமானதாக இருப்பதில்லை. நாம் கடந்து சென்ற ஒரு தருணத்தை புதிய கோணத்தில் தரிசிக்க கற்றுத்தருவது, மேலும் அதை சாதாரணத்திலிருந்து விலகி நின்று புதிய கோணத்தில் பார்ப்பதற்கான ஒரு பயிற்சியாகவே நான் கவிதையை பார்க்கிறேன். வாழ்வில் கடந்து செல்லும் ஒரு தருணத்தை, ஓர் அகிரணை பொருளை அல்லது ஒரு உயர்திணையை சொற்களின் வழியே புதிய பரிமாணத்தை காட்டி செல்கிறது கவிதை. சிந்தனை அளவில் மாற்றத்தை உருவாக்கி நமது அன்றாட வாழ்வில் கவனிக்க தவறும் சிறு சிறு விஷயங்களை ரசிக்கும் அனுபவத்தை சிந்தனை தளத்தில் ஏற்படுத்துவதே கவிதையின் கொடை என கருதுகிறேன். மகத்தான நாவல்கள் நமது விழுமியங்களை மறுபரிசீலனை செய்து அவற்றை புனரமைத்து கொள்ளவும் உதவுகின்றன. அதன் வழியே அவை நமது வாழ்வின் போக்கை மாற்றத்தக்க வல்லமை படைத்தவை. மாறாக கவிதைகள் சிறு சிறு மகிழ்ச்சியையும் பரவசங்களையும் நமக்கு வழங்குகின்றன. மகத்தான விஷயங்களை தினந்தோறும் நடப்பதில்லை. ரசிக்கக்கூடிய சின்னஞ்சிறு விஷயங்கள் நமது அன்றாட வாழ்வில் நமக்கு நாமே உருவாக்கி கொண்டிருக்கும் அழுத்தங்களினூடாக நம்மை உயிர்ப்புடன் வைத்திருப்பதே கவிதை. இப்படி நம்மை உயிர்ப்புடன் வைத்திருப்பதற்கு பல கருவிகள் உள்ளன. அதில் என்னுடைய தேர்வு இலக்கியம், குறிப்பாக கவிதை. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம்.